ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் மேக் கோட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இதை மூணையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீக்கங்காய் தோலில் வந்து நம்ம ஒரு சட்னி பண்ணலாம். இன்ஷால்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ தான் சொல்கிறேன். கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு குக்கரில் அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி தேவையான தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வானல்ல கடுகு போட்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது மூணும் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற மூணு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம வேச்சு வச்சுருக்கிற பீக்கங்காயையும் பருப்பையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் இது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான். நல்லா கிளறி விடணும். அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.